ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிட் மிஸ்டே, வெல்கம் டு மிட் மிஸ்டே. 1924 வருஷம் பாலமேடஸ் டைனாக் அப்படின்ற ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் டீச்சரா கிரீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப அவருக்கு டியூபர்குலோசிஸ் நோய் பயங்கரமா வந்துருது. சோ இந்த ஒரு நோயினாலே பாத்தீங்கன்னா அவர் அளவுக்கு அதிகமா பாதிப்படைய ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த ஒரு காரணத்துக்காகவே இதுக்கு மேலே நம்ம டீச்சரா ஒர்க் பண்ண போயினா நம்ம நம்மளோட ஹோம்லேண்டான சுவிட்சர்லாந்துக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்துக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கப்ப அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஆன ஜியோஜியஸ் பப்பாச்சியஸ் அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு 100 பக்க டைரிய கொடுத்து இதுல ஜெர்மன்ல ஒரு விஷயத்தை எழுதிருக்கேன், உன்னால முடிஞ்ச டிரான்ஸ்லேட் பண்ணி நீ எழுதிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பி போறாரு. பப்பாச்சியஸ் இனிஷியல் டைம்ல பாத்தீங்கன்னா இவர் நம்ம லாங்குவேஜ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த டைரி நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி படிக்கிறாரு. அப்படி படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவரை பயங்கரமா ஆச்சரியப்பட வைக்குது. ஏன்னா அந்த டைரியில பாத்தீங்கன்னா அப்கமிங் நியூக்ளியர் வார், மாஸ்ல காலனைசேஷன் பண்றது, குளோபல் கவர்மெண்ட் புது விஷயம், ஃபிளையிங் வெஹிக்கிள்ஸ், கோலோகிராபிக் டெக்னாலஜி அண்ட் ஏலியனோட காண்டாக்ட் பண்ண போற விஷயம்னு சொல்லிட்டு பல விஷயங்களை புதுசு புதுசா எழுதியிருந்திருக்காரு. இதெல்லாம் படிக்கிறப்ப ஏதோ நாவல் தான் எழுதியிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு தான் படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா பேஜஸ் போக போக தான் அவருக்கே தெரியுது இது நாவல் கிடையாது, அவர் பர்சனல் லைஃப்ல ஃபீல் பண்ண விஷயங்கள் அப்படின்னு. அண்ட் ஃபைனலா டைனாக் அந்த டைரியில எழுதின ஒரு சென்டென்ஸையும் நம்ம பப்பாச்சியஸ் படிக்கிறாரு. அதை படிச்ச உடனே அவர் வேற லெவல்ல ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த சென்டென்ஸ்ல அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் 1921 டைம் ஸ்லிப்பாகி 3906 வேக்கப் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்திருக்காப்ல. இதை பார்த்த உடனே பப்பாச்சியஸ் வேற லெவல்ல ஷாக் ஆயிடுறாரு. அப்பதான் அவருக்கே தெரியுது இது வெறும் டைரி மட்டும் கிடையாது, நம்ம டீச்சரான டைனாக்கோட டைம் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் பப்பாச்சியஸ் அந்த புக்கை டீப்பா படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் படிக்கிறப்ப டைனாக் ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி விஷயங்களா பார்த்தார் அப்படின்ற அமேசிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்கறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம அடுத்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறது முன்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி போலாம். 1924 வருஷம் நம்ம பால் டைனாக் பாத்தீனா காலேஜ்ல டீச் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி டீச் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு பாத்தீனா அவருக்கு படபடன்னு வந்து மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு அடிக்கடி லைஃப்ல வந்திருக்கு. சோ இது சாதாரணமான விஷயம் தான் அப்படினு சொல்லிட்டு அவர் மறுபடியும் டீச் பண்ண ஆரம்பிக்கறாப்ல. அப்படி ஆரம்பிக்கறப்ப தான் அவர்க்கே புரிய வருது இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறது வேற, இப்ப வந்திருக்க மயக்கம் வேற அப்படின்றது. ஏன்னா இப்ப வந்த மயக்கத்தினால அவரால் நிக்க கூட முடியல, டக்குன்னு சடனா கீழே விழுந்துறாப்ல. அப்படி விழுந்தோடனே அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்ப அங்க நடந்த விஷயங்களை அவரால் கண்ணாலையும் பார்க்க முடியுது, காதாலையும் கேட்க முடியுது. சோ ஃபைனலா பாத்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவர் ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்படி சேர்க்கிறப்ப பாத்தீங்க அவரை சுத்தி 4-5 நர்ஸ் அங்கிட்ட நடந்துட்டு இருக்காங்க. டாக்டரும் அவருடைய கண்ணை மேலங்களையும் விரிச்சு பார்த்து செக் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கப்பே டைனாக்கோட கண்கள் மெல்ல மெல்ல மங்க ஆரம்பிக்குது. ஃபைனலா அவருடைய கண்கள் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மூடவும் செய்து. சோ இப்ப கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா டைனாக் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிறாரு. அது வரைக்கும் அவருடைய கண்கள்ல பார்த்த விஷயங்களும் காதுகள்ல கேட்ட விஷயங்களும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி சைலண்ட் ஆகுது. அப்படி சைலண்ட் ஆன அந்த குரல் பாத்தீங்கன்னா மறுபடியும் மெல்ல 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 அவருடைய காதுகளை கேட்க ஆரம்பிக்குது. அப்படி கேட்க ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா கேட்க ஆரம்பிக்குது. அதாவது அவருக்கு புரியாத ஒரு லாங்குவேஜ் மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. அப்படி கேட்டோடனே டக்குனு அவருடைய கண்களை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப அவர் பார்த்த விசுவல் பாத்தீங்கன்னா அவரை பயங்கரமா ஷாக் அடைய வைக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்ணை மூடுறது மாதிரி பார்த்த டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிக்கிறாங்க. அதுவும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1920s காலகட்டம் மாதிரியே தெரியல, ஏதோ வித்தியாசமா பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக் ட்ரெஸ் மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு அந்த ரூமை சுத்தி முத்தி பாக்குறப்ப அந்த ரூமும் பாத்தீங்களா வித்தியாசமான லுக்ல இருக்கு. ஆத்தாடி நம்ம கனவுல கனவுல இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை கிள்ளி பாக்குறாப்ல. பார்த்தா அவர் அதே இடத்துலதான் இருக்காப்ல. சரி கணத்துல அரைஞ்சு போகணும் சொல்லிட்டு கணத்துல அரைஞ்சு பாக்குறாப்ல. அப்பயும் அதே இடத்துலதான் உட்காந்துட்டு இருக்காப்ல. இவர் இந்த மாதிரி வினோதமா பண்றது அங்க இருந்து டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே குருகுருன்னு உத்து பாத்துட்டு இருக்காங்க. அதை பாக்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரி பக்குன் ஆயிடுது. நான் எங்க இருக்குன்னு தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாப்ல. ஆனா இவர் பேசுறது அங்க இருந்து யாருக்குமே சுத்தமா புரியல. அவங்களும் அவங்களுடைய லாங்குவேஜ்ல இவர்கிட்ட என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா அவங்க பேசுறது இவருக்கு சுத்தமா புரியல. இருந்தாலும் இவர் ஒரு லாங்குவேஜ் டீச்சர்னால அவங்க பேசுற லாங்குவேஜ் என்னன்னு இவரால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் இவங்க இங்கிலீஷ் அண்ட் ஸ்வீடிஷ் லாங்குவேஜும் கலந்து பேசுறாங்க அப்படின்றத இவரால ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இவர் பேசுற ஜெர்மன் லாங்குவேஜ் அங்க இருந்து யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அப்பதான் அந்த டைம்ல அந்த இடத்துக்கு புதுசா வந்த ஒரு டாக்டர் இவர் பேசுற லாங்குவேஜ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம டைனாக்டையும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுதான் உங்க பேரு ஆண்ட்ரியஸ் நாதம், நீங்க ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்னால நீங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க, இல்லீகலா சொல்லணும்னா நீங்க டெத்தே ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிரெயினோட டெம்பரேச்சர் கம்மி பண்ணி உங்க ஹார்ட்ட ரீஸ்டார்ட் பண்ண வச்சோம், அதுக்கப்புறம் தான் இப்ப நீங்க எந்திரிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டா டைனாக்னால ஒண்ணுமே புரியல, என்னடா இவங்க என்னென்ன பேசிட்டு இருக்காங்க, என்னுடைய பேர் ஆண்ட்ரேஷ் நாதம் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் புழைக்க வச்சுன்னு சொல்றாங்க, இவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல திரும்புறாப்ல. அப்படி இவர் திரும்புற இடத்துல ஒரு மிரர் இருக்கு, அந்த மிரர்ல இவருடைய முகத்தை பாக்குறாப்ல. அதை பார்த்தோன்னே இவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக் வந்துருது. ஏன்னா அந்த கண்ணாடியில தெரிஞ்ச முகம் இவருடைய முகமே கிடையாது, கம்ப்ளீட்டா வேற யாருடைய மனுஷனோட முகம் மாதிரியே தெரியுது. அப்பதான் இவராலையும் ஃபீல் பண்ண முடியுது, இங்க இருக்கிறது என்னுடைய மைண்ட் மட்டும்தான், இந்த பாடி என்னுடைய பாடியே கிடையாது அப்படின்றத. உடனே இவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண டாக்டர்ட்ட, நீங்க நினைக்கிற ஆண்ட்ரேஷ் நாதம் நான் கிடையாது, இந்த பாடி வேணா அவருடைய பாடியா இருக்கலாம், ஆனா என்னுடைய பேர் பால் டைனாக், நான் ஒரு சாதாரணமான லாங்குவேஜ் டீச்சர் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டனே அங்க இருந்த ஒருத்தர், சரி நீங்க இப்ப எந்த வருஷத்துல இருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாப்ல. உடனே டைனாக்கு இது 1922 தானே அப்படின்னு சொல்றாப்ல. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா சிரிச்சுட்டு, தம்பி இது 1922 கிடையாது, நீ இப்ப இருக்க
இருக்குது 3906வது வருஷம் அப்படினு சொல்றாங்க. இத கேட்டதும் டைனாக் வேற லெவல்ல ஷாக் ஆயிராப்ல. உடனே டக்குனு திரும்பி அவருக்கு சைடுல அந்த விண்டோவை பார்க்கறாப்ல. அந்த விண்டோல இருக்க ஸ்கிரீனை பார்த்தா ஒரு டாக்டர் போய் விளக்கி விடுறாப்ல. அப்படி விளக்கி விடுறப்ப அவர் பார்த்த விஷுவல் அவரை மிரர்ல வச்சு அப்படிதான் சொல்லியாகணும். ஏன்னா அந்த விண்டோக்கு வெளியில பார்த்தா எல்லா கட்டடமுமே வான உயரத்துக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான வினோதமான வாகனங்கள் பார்த்தீங்கன்னா வானத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறந்துட்டு இருக்கு. ஏன் அதுல ஒரு வாகனம் பார்த்தீங்கன்னா டக்குனு ஜன்னலுக்கு பக்கத்துல வந்துட்டு போகுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவரே ஃபீல் பண்றாப்ல, நம்ம இருக்கிறது பிரசன்ட் கிடையாது ஃபியூச்சர் அப்படின்றத. சரி ஃபியூச்சருக்கு வந்துட்டோம், சரி இங்க நம்ம ஆன்மா மட்டும் தான் இருக்கு, நம்ம வேற ஒரு பாடிக்குள்ள இருக்கோம், நம்ம பாடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்காப்ல. இவர் இந்த மாதிரி பயங்கர கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்க அந்த ஒரு டைம்ல அங்க இருந்த ஒரு ஹெட் டாக்டர், இவரை நீங்க தனியா விட்டுட்டு போக கூடாது, இவர் 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா 24/7 நம்மளுடைய கண்காணிப்புலயே தான் இருக்கணும், அதுக்கப்புறம் இவருக்கு அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடாரு. சோ அப்ப இருந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டைனாக்கு கிட்டத்தட்ட அந்த டாக்டரோட கண்காணிப்புலயே முழுக்க முழுக்க அந்த ரூம்ல இருக்காரு. அப்படி அந்த ரூம்ல இருக்கப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டைனாக்கு அந்த ரூம்ல இருக்கிற பல விஷயங்களை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த ரூமோட ஸ்ட்ரக்சரே பயங்கர ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அவர் நல்லாவே ஃபீல் பண்றாரு. ஏன்னா அந்த ரூம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டலாலே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரூமோட வாழை உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அங்க இருந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுமே பயங்கரமா குளோயிங் ஒரு மெட்டல் வச்சு உருவாக்கி இருக்காங்க. அந்த மெட்டல் என்னன்றத இவரால் சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல, சரி புரிஞ்சுக்கதான் முடியல, அதை போய் தொட்டாச்சும் பாப்போம் சொல்லிட்டு லைட்டா போய் தொட்டு பாக்குறாரு. அப்படி தொடரப்ப அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர வார்மா இருக்கிறது இவரால் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அந்த ரூமோட ஸ்ட்ரக்சரையும் அவர் பாக்குறாரு. அந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமா ரெக்டாங்கல் ஷேப்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் 1921 இருக்கிறப்ப கட்டிடங்கள் எப்படி இருந்துச்சு அதுக்கு கம்ப்ளீட்டா ஸ்ட்ரேஞ்சா வித்தியாசமான ஒரு லுக்ல தான் அந்த ஒரு ரூமே இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த ரூமோட டோருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சுவர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கண்ணாடியால செய்யப்பட்டு வெளியில இருக்கிற விசுவல் எல்லாமே கம்ப்ளீட்டா தெரியற மாதிரி தான் உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. அப்படி வெளியில தெரியற விசுவல் எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்ட்ரேஞ்ச் ஆகும். எக்கச்சக்கமான வாகனங்கள் வானத்துல பறந்துட்டு இருக்கதையும் பாக்குறாரு. இப்படி இவர் பாத்துட்டு இருக்கிற எந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா 3 நாட்கள் கடந்தது. இப்படி 3 நாட்கள் கடந்த உடனே இவர் ரூமோட டோர் ஓபன் பண்ணப்படுது. உடனே அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா 3-4 டாக்டர்ஸ் வர்றாங்க. வரதோட மட்டும் அவர் அப்படியே தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி இவர கூட்டு போற இடமே பயங்கர ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. பைனல்ல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர்ல இருக்கிற குளோயிங் ஒரு ரூம்ல கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போன அந்த ஒரு ரூம் குள்ள பாத்தீங்கன்னா 2 வயசான கிளப்பிங்க ஒரு வித்தியாசமான உடையணிஞ்சு இவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்களை பார்த்த உடனே டைனாக்கு ஒருவேளை அவங்க பிரீஸ்டா இருப்பாங்களோ இல்லாட்டா கிங்கா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி இவர் யோசிச்ச எதுவுமே கரெக்டாவே இல்ல. அவருக்கு முன்னாடி வந்த அந்த ரெண்டு பேரை பாத்தீங்கன்னா அங்க இருந்து டாக்டர்ஸ் எல்லாருமே எலக்டார்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த எலக்டார்ஸோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட்டு வர அந்த பேசன் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் செய்யணும். அதே நேரத்துல அவங்க ரியலா எங்க இருக்காங்க அப்படின்றதே அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதான் அவங்களோட ஒரே வேலையா. சோ அதுக்காக தான் நம்ம டைனாக்க கூட வந்து எலக்ட்ராஸ் கிட்ட விட்டுருக்காங்க. அப்படி எலக்ட்ராஸ் விட்டுனே அந்த டைனாக்க பத்தி எலக்ட்ராஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் மண்டகுலம்பி போய் தான் இங்க வந்திருக்கே இவன் பேசுற எல்லாமே பொய்யா தான் பேசிட்டு இருக்கான், இருந்தாலும் உனக்கு ஓரளவுக்கு உண்மையை தெளிய வைப்போம்னு சொல்லிட்டு சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கறப்பதான் எலக்ட்ராஸாலே ஃபீல் பண்ண முடியுது இவன் சொல்றது எதுவுமே பொய் கிடையாது, இவன் உண்மையிலே 1922 இருந்தா வந்திருக்கான் அப்படின்றதையவும். அப்படி ஃபீல் பண்ண உடனே டைனா கேட்கிற சில கேள்விகளுக்கு எலக்ட்ராஸ் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல டைனா கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எப்படி 3906வது காலகட்டத்துக்கு வந்தேன், ஏன்னா நான் வாழ்ந்த காலகட்டம் 1921-22 காலகட்டம், அந்த காலகட்டத்தில் இருந்த என்னோட மைண்ட் சோன் எப்படி 3906வது காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மனுஷனோட பாடிக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு எலக்ட்ரா சிம்பிளா ஒரே ஒரு பதில் தான் சொல்றாங்க, இந்த ஒரு பினாமினனுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுதான் கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட். இந்த கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட்னா வேறதும் கிடையாது, இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு மனுஷன் ஆக்சிடென்ட் இல்லாட்டா நார்மலா டெத் ஆயிட்டா அப்படின்னா அவன் டெத் ஆகி 15 மினிட்ஸ்க்குள்ள அவனோட உயிரை நம்மளால ரெக்கவர் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அந்த ரெக்கவர் ஆகிற டைம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் டைம். அந்த ஒரு டைம்ல இதே மாதிரி இன்சிடென்ட் இன்னொரு மனுஷன் நடந்துச்சு அப்படின்னா அவனோட மைண்ட் சோன் இந்த ஒரு பாடிக்குள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகம், அதுதான் நாங்க கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் அப்படினு சொல்றோம், அதுதான் உங்களுக்கு நடந்துருக்கு அப்படினு சொல்லிட்டு டைனாக்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இத கேட்டேன்னா டைனாக்னால சுத்தமா புரியவே இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், அப்படி நடக்கிற இந்த ஒரு விஷயம் 1906 காலகட்டத்துக்குள்ளே இருக்கிற ரெண்டு பேருக்குள்ள நடந்தா பிரச்சனை கிடையாது, ஆனா நான் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டம் 1921 காலகட்டம், அந்த காலகட்டத்துல இருந்து என்னோட மைண்ட் சோன் எப்படி இவ்வளவு தூரம் டைம் டிராவல் பண்ணி இந்த ஒரு பாடிக்குள்ள வந்துச்சு அப்படின்றதா எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு எலக்ட்ரான்ஸ்ட மறுபடியும் கேக்குறாரு. அதுக்கு எலக்ட்ரான்ஸும் நீ டைம் லீலியன்னு நினைக்கிறியா இல்லனா லூப் நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு டைனாக்கு சிம்பிளா டைம்னா லைன் எழுதாங்க, அதுல என்ன லூப் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அங்க இருந்து எலக்ட்ரா சிரிச்சுக்கிட்டு நீ நினைக்கிற மாதிரி டைம் லீனியர் எல்லாம் கிடையாது, இது ஒரு லூப், இது பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே கனெக்ட் ஆக தான் செய்யும், அதாவது பிரசன்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் பாஸ்ட்ல இருக்கிற ஒருத்தனுக்கும் அதே இடத்துல நடந்துட்டு இருக்கலாம், அப்படி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற மைண்ட் சோனும் பிரசன்ட்ல இருக்கிற ஒருத்தனுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், இல்லாட்டா ஃபியூச்சர்ல இருக்கிற இன்னொருத்தனுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பதில் சொன்னாங்களாம். இந்த ஒரு விஷயம் நம்ம டைனாக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தையும் ஷாக்கிங்கையும் கொடுக்குது. இப்படி டைனாக்கும் எலக்ட்ராஸ் கடையில கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு டாக்டர்ஸ் வர்றாங்க. அப்படி வந்த உடனே எலக்ட்ராஸ் அவங்க கிட்ட இவனுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணாம அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களை கூட்டுவாங்க, அப்படி கூட்டு வந்து இவனோட லைஃப்ல நடந்த பல விஷயங்களை சொல்லி இவனோட மெமரிஸ் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்க, அப்படி ரீகால் பண்ண ட்ரை பண்றப்ப அது அவனுக்கு சக்சஸா மாறிடுச்சு அப்படின்னா இந்த பிசிக்ஸ் ப்ரொஃபஸரோட மைண்ட் சோனும் மறுபடியும் இவனுக்கு வந்துடும், இவனோட பாடியில இருக்கிற அந்த லாங்குவேஜ் டீச்சரோட மைண்ட் சோனும் மறுபடியும் டைம் லூப்புக்கு போய் பாஸ்ட்க்கு அவன்கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைனாக்கு டாக்டர்ஸ் கூட அனுப்பி வச்சிருக்காங்க. உடனே டாக்டர்ஸும் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா தேடி ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு வராங்க. கூட்டு வரதோட மட்டும் இல்லாம நம்ம டைனா கூட அவரை தங்க வச்சு பல விஷயங்கள்
விஷயங்களை ரீகால் பண்ண சொல்லி மெமரிஸை ரீகெயின் பண்ண சொல்றாங்க. நம்ம ஸ்டீபன் முடிஞ்ச அளவுக்கு டைனாக்கோட லைஃப்ல நடந்த பல விஷயங்களை ரீகால் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஆனா என்னத்தை தான் ஸ்டீபன் பல விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணாலும் நம்ம டைனாக் எந்த விஷயத்துல அளவுக்கு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்ட்ல நடந்த பல விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது 3906 காலகட்டத்துக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஹிஸ்டரி இன்சிடென்ட் எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் பயங்கரமா ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக டாக்டர்ஸ்ட்ட பேசி ஒரு டிவைஸ் வாங்குறாரு. அந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னா பல நியூஸை கலெக்ட் பண்றாரு. அந்த டிவைஸ் பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான பாக்ஸ் போன்ற ஷேப்ல இருந்து அந்த பாக்ஸ்ல இருக்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ண உடனே 3D மாதிரி லைட் மாதிரி ஒரு விசுவல் டார்க் ரூம்ல அப்பியர் ஆகுது. அப்படி அப்பியர் ஆறப்ப அதுலயே சவுண்டும் கேட்க ஆரம்பிக்குது. அது என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. அந்த டிவைஸுக்கு பேரு ரைஜன்ஸ் வாக் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன அப்படின்னா ஹோலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு ஹோலோகிராம தான் இவர் என்னன்னு தெரியாம அவரோட புக்ல ரைட் பண்ணி இருந்திருக்காரு. சோ அந்த ஒரு டிவைஸ் வச்சுதான் 3906 வருடத்துக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்களை பாத்தீங்கன்னா நியூஸாவும் விசுவலாவும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி கலெக்ட் பண்றப்ப அவர்கிட்ட ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கொடுக்குறாங்க. அது வேறது கிடையாது, நீ பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம், எக்ஸப்ட் 20 நூற்றாண்டுல நடந்த ஹிஸ்டரியை மட்டும் நீ தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா வட்ட ரூல்ஸ் போட்டு அந்த 20 நூற்றாண்டு நடந்த எல்லா ஹிஸ்டரியுமே பிளாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவர் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டம் 1920-2000 காலகட்டம் தானே. சோ அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஹிஸ்டரி அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போறப்ப அதை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா. அந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் 20 நூற்றாண்டு வரைக்கும் நடந்த எல்லா விஷயமே கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்களை பாத்தீங்கன்னா விட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஹோலோகிராம் டிவைஸ் வச்சு இவர் பயங்கரமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலே நீங்க ஷாக் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லியானோ. அப்படி அவர் படிச்சதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2000-2300 காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஹியூமன் ஹிஸ்டரியிலே பயங்கர டிஃபிகல்ட்டான காலகட்டம் சொல்றாரு. அந்த ஒரு காலகட்டத்தில் பாப்புலேஷன் அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குமா, அதே நேரத்தில் ரீஜனல் கான்ஃபிளிக் இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கரமா முட்டி போத ஆரம்பிக்குமா. சோ இதனாலே பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஒரு பிரச்சனையை பாத்தீங்கன்னா பூமியில வாழ்ற மனிதர்கள் இடையில இருக்க நிம்மதி இருக்கு பாத்தீங்களா, அதை குறைக்க ஆரம்பிக்குமா. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பூமியில 2000-2300 காலகட்டத்தில் நடந்துட்டு இருந்தாலும் இதுக்கு இன்பிடியில் 2204 காலகட்டத்தில் மனுஷன் மார்ஸ்ல போயிட்டு காலனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான், அதாவது செவ்வாய் கிரகத்துல போயிட்டு செல்டரை உருவாக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி உருவான அந்த ஒரு மிஷன் பாத்தீங்கன்னா அடுத்த 60 வருஷத்துல செவ்வாய் கிரகத்திலே மக்கள் தொகை அதிகமாக ஆரம்பிச்சிருமா, அதாவது 2264 காலகட்டத்தில் செவ்வாய் கிரகத்திலே கிட்டத்தட்ட 20 மில்லியன் மக்கள் வாழ ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆனா என்னதான் அந்த ஒரு டைம்ல செவ்வாய் கிரகத்தில் அவ்வளவு மக்கள் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதுக்கு அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா, அதாவது 2265 வருஷமே அங்க நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய பேரழிவுனால அது வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருந்த காலனைசேஷன் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆயிருமா. சோ அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகம்னா மனுஷன் வாழ்றதுக்கு ஏத்த பிளானட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கு போறதே மனுஷன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவானாம். அதுக்கடுத்து 2309 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்க மேக்சிமம் கண்ட்ரீஸ்ல மீடியம் ஸ்கேல்ல ஒரு நியூக்ளியர் வார் நடக்க ஆரம்பிக்குமா. அந்த ஒரு நியூக்ளியர் வார்ல 2 கண்ட்ரீஸ் மட்டும் தான் சர்வைவ் ஆகுமா, அதுல ஒன்னு பால்டிக் இன்னொன்னு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவர் இப்ப டிராவல் பண்ணிருக்க 3906 காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு காலகட்டத்தில் இங்கிலீஷ் அண்ட் ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜ் கலந்து உருவான ஒரு லாங்குவேஜ் இவரால் கேட்க முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரியான லாங்குவேஜ் கலவை உருவாக ஆரம்பிச்சதே இந்த 2309 காலகட்டம் தானா. அதுக்கடுத்து யூரோப்ல மட்டுமே நடந்துட்டு இருந்த இந்த மீடியம் ஸ்கேல் நியூக்ளியர் வார் பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அதுவும் 1-2 வருஷம் நடக்கல, கிட்டத்தட்ட 80 வருஷம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த 80 வருஷம் போர்ல பாத்தீங்கன்னா உலகத்துல இருந்த மேக்ஸிமம் ஹியூமன் பாப்புலேஷன் அழிய ஆரம்பிச்சிருது. சோ இப்படியே போனா உலகம் அழிஞ்சு போயிடும், உலகத்துல இருக்க மனித இனமும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2396 ஒரு புதிய வேர்ல்டு கவர்மெண்ட் உருவாக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பேர் ரெட் ஸ்டார்ட் அப்படின்னு வைப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உலகத்துல பல கண்ட்ரிஸ் பிரிஞ்சு தானே இருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி செயல்படுவாங்க. ஆனா இந்த ஒரு 2396 அப்புறம் தனித்தனி கண்ட்ரியால யாரும் செயல்படக்கூடாது, நம்ம உலகம் ஃபுல்லாமே ஒரே கண்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லாமே ஒரே கவர்மெண்ட் உருவாக்குவாங்களாம். இந்த ஒரு கவர்மெண்ட் உருவாக்குனதுக்கு மெயின் ரீசனே குளோபல் வார எண் பண்ணும் அப்படின்றதுக்காக தானா. இவங்களுடைய எண்ணமும் கரெக்டா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் குளோபல் வார எண்டாக தான் செஞ்சுச்சு. ஆனா என்னதான் குளோபல் வார எண்ட் ஆனாலும் இந்த ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து எக்கச்சக்க வெல்த்தி அண்ட் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டம் தான் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். இந்த போராட்டம் 1-2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 200 வருஷம் வரைக்கும் நடிக்குமா. அதுக்கடுத்து 2823 அந்த வேர்ல்டு கவர்மெண்டோட லீடரான டொராஜல்ட் அப்படின்ற ஒரு புது எக்கனாமிக் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. அந்த ஒரு சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உலகம் என்ன சிஸ்டத்துல இருந்துச்சு, ஸ்கேர்சிட்டி சிஸ்டத்துலான இருந்துச்சு. ஆனா இனிமேல் உலகம் ஸ்கேர்சிட்டி சிஸ்டத்துல இருக்க கூடாது, அதாவது யாருக்கும் எதுவுமே போதாத அளவுல இருக்க கூடாது, எல்லாருக்குமே ஈக்குவலா எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் அடிக்குவேசி அப்படின்ற சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாப்லையா. அந்த ஒரு சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹியூமனோட பொற்காலமே உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாமே எல்லாருக்குமே சமம் அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்காது இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்தினாலே இதுவரைக்கும் மனுஷங்க 40 வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தானே ரிட்டையர் ஆகுறாங்க. ஆனா இந்த ஒரு சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் மனிதன் தன்னுடைய 17 வயது வரைக்கும் படிச்சுட்டு 17-19 வயசு வரைக்கும், அதாவது 2-2 வருஷம் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், அதுக்கடுத்து ரிட்டையர் ஆயிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நீ எங்க வேணாலும் போய்க்கலாம், நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாமா, அவ்வளவு ஃப்ரீடம் வந்து அந்த ஒரு ஃபியூச்சர் வேர்ல்ட்ல இருக்குமா. சோ ஃபியூச்சர் வேர்ல்ட்ல 2-2 வருஷம் மட்டும் வேலை பார்த்தா போதும், அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இருக்கவே இருக்காதுன்னு நம்ம டைனாக் சொல்றாரு. அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா காசுக்கெல்லாம் மதிப்பே இருக்காதாம், உடைய திறமைக்கு மட்டும் தான் மதிப்பு இருக்குமா, அதாவது சயின்ஸுக்கும் ஆர்ட்
பாட்டுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்குமா. சோ இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா மனிதன் பயங்கர ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அப்படி வாழ்ந்துட்டு இருக்க டைம்ல ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அதுதான் மனிதன் தன்னோட அடுத்த கட்ட லெவலுக்கு பரிணாம வளர்ச்சி அடைகிறது. எஸ் 3000 காலகட்டத்தோட தொடக்க காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு காலகட்டத்துல மனிதனோட மூளையில ஒரு நியூ சென்ஸ் ஆர்கன் கிரியேட் ஆக ஆரம்பிக்குமா. அந்த ஒரு ஆர்கன்னாலேயே அவன் ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கு போக ஆரம்பிப்பானா. அந்த ஒரு நிலையை பாத்தீங்கன்னா நேபிள் விச் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்களா, அந்த ஒரு நிலைக்கு மனிதன் போயிட்டான் அப்படின்னா அவன் பயங்கரமான ஒரு ஹாப்பினஸையும் ஃபீல் பண்ணுவானா, பயங்கரமான ஒரு தெய்வீக தன்மையை ஃபீல் பண்ணுவானா, அது அவனுக்கு பயங்கரமான புத்துணர்ச்சியை கொடுக்கும், பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குமா. ஆனா என்னதான் இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் இந்த ஒரு தெய்வீக நிலையை அடைகிறதே பாத்தீங்கன்னா அவன் மரணத்தை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியார நிலைமைக்கு கொண்டு போயிருமா. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே பாத்தீங்கன்னா அந்த 3000 காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் அந்த நேபிள் விச் ஸ்டேஜுக்கு போறாங்களோ அவங்க எல்லாமே டக்கு 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 டக்குன்னு இறக்க ஆரம்பிச்சிருவாங்களா. சோ மனிதனுக்குள்ள நடக்கிற எந்த ஒரு பரிணாம வளர்ச்சி பாசிட்டிவான விஷயம் அப்படின்றத தாண்டி இது மனித குலத்துக்கு அழிவு அப்படின்ற ஒரு விஷயமா மாற ஆரம்பிக்குமா, அதாவது இதுவே ஒரு மிகப்பெரிய டிசீஸ் மாதிரி மாற ஆரம்பிக்குமா. சோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மனிதன் பயங்கரமா தேட ஆரம்பிப்பான். ஆனா என்னதான் தேட ஆரம்பிச்சாலும் அவனால சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியாத இப்படியே 300 வருடங்கள் கடந்துருமா. கடைசி 3382 வருஷம் செப்டம்பர் 6 தேதி 76 வயது மனிதனான ஆலெக்சிஸ் வால்கி அப்படின்றவரு இந்த ஒரு நேபிள் விச் ஓவர் கம் பண்ணி எப்படி சர்வே பாருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாராம். இதை கண்டுபிடிச்ச உடனே இந்த ஒரு விஷயத்த மனிதர்கள் எல்லாத்திட்டையும் சொல்லிடுவாரு. அப்படி சொன்ன உடனே இந்த ஒரு நேபிள் விச்னால ஏற்பட்டு இருந்த மனித இறப்புகள் எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருமா. அதுக்கப்புறம் இந்த ஒரு நேபிள் விச்ச வச்சு எப்படி பயங்கர ஹாப்பினஸ் ஆகும், எக்ஸைட்மெண்ட் ஆகும், புத்துணர்ச்சியோடையும் மனிதர்கள் வாழலாம் அப்படின்றத பயங்கரமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு பூமியில மனிதர்கள் வாழ்றதே பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி தான் இருக்கவே செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து மனிதர்கள் தன்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணி ஜம்ம ஜாலி என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்களா. கடைசி 3906 காலகட்டத்துக்கு போனோம்னா, அதாவது நம்ம டைனாக் டைம் டிராவல் பண்ணி வந்த இந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற மனிதர்கள் எல்லாத்தையுமே நம்ம டைனாக் பயங்கர ஸ்ட்ரேஞ்சா தான் பாத்துட்டு இருக்காப்ல. ஏன்னா இந்த 3906 காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா மனிதர்களுமே பயங்கர சைல்டிஷாவும் பயங்கர ஹாப்பியாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எந்த விதமான பயமோ இல்லாட்டா எதை பத்தின கவலையுமே இல்லாம ஒரு சின்ன பையன் ஜாலி என்ஜாய் பண்ண எப்படி என்ஜாய் பண்ணி தன்னோட லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பானோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவருக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டீவன்ட என்ன இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாமே இவ்வளவு சைல்டிஷா இருக்காங்க, எப்படி உங்களால இவ்வளவு சைல்டிஷா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஸ்டீஃபன் சிம்பிளா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நீங்க 40 வருஷம் மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்தனாலதான் எக்கச்சக்கமான கவலைகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த காலகட்டத்தில் வாழ்ற நாங்க 2 வருஷம் வேலை பார்த்தா போதும், அதுக்கடுத்து எங்க லைஃப் நாங்க ஜாலியா எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம் இல்லையா. சோ அந்த ஒரு டைம்ல நாங்க எதை பத்தி கவலைப்படணும், எதை பத்தி யோசிக்கணும், எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை இல்லையா. அதனாலதான் நாங்க பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை நீங்க சைல்டிஷ்னு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, இதை நீங்க டிவைன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது தெய்வீக நிலை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரா. இதை கேட்ட உடனே டைனாக் அதெல்லாம் சரி, பூமியில எந்த விதமான பிரச்சனையும் வராது, சப்போஸ் வெளியில இருந்து அதாவது ஏலியன் ஏதாச்சும் ஒண்ணு நம்மளை அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கும் ஸ்டீஃபன் சிம்பிளா நீங்க கேட்கறதெல்லாம் சரிதான், நாங்க இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க தடவை ஏலியன் கூட கான்டாக்டும் பண்ணிட்டோம், அப்படி கான்டாக்ட் பண்ணி அதுங்க கூட பேசினதுல அது மனிதர்கள் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்க உங்க வேலையை போங்கன்னு சொல்லிட்டு அதுங்க தனித்து போயிருச்சு, சோ அதனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஸ்டீஃபன் டைனாக் கிட்ட சொல்லியிருக்காப்ல. சோ இப்படி டைனாக் 2000 காலகட்டத்துல இருந்து 3906 காலகட்டத்துல நடந்த பல இன்சிடென்ட் படிக்கிறதுலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிராஸ் பண்ணிருது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்துல ஒரு பொண்ணு மேலையும் நம்ம டைனாக்கு லவ் வந்துருது. அந்த பொண்ணோட பேர் தான் சைல்வியா. சோ அந்த ஒரு பொண்ணு கூட நம்ம டைனாக் பயங்கர ஜாலியா ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்பயே அந்த சைல்வியா கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேக்குறாரு, என்னோட லைஃப்ல நான் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே சைல்வியா இதெல்லாம் ஒரு கேள்வியா, நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுங்க, அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு வெஹிக்கிள் எங்ககிட்ட இருக்கு, அந்த வெஹிக்கிள்ல மட்டும் நம்ம ஏறி உட்காந்தோம் அப்படின்னா அடுத்த சில மணி துளிகள்ல இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு இடத்துக்கு வேணாலும் நம்மளால டக்குனு போய் சேர்ந்துட முடியும், நீங்க போய் சேர வேண்டிய இடத்த மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே டைனாக்கு அவர் 1921 காலகட்டத்துல வாழ்ந்தப்ப அவர் வாழ்ற இடத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு மலைப்பகுதியை சொல்றாரு. அதுக்கு சைல்வியாவும் சிரிச்சுக்கிட்டே அபிகியோசா அப்படின்ற அந்த வெஹிக்கிளையும் வர வைக்கிறா. அப்படி வந்து அந்த ஒரு வெஹிக்கிள்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ஏறி உட்காடுறாங்க. அப்படி உட்கார்ந்த அடுத்த சில மணித்துளிகள்லயே பாத்தீங்கன்னா நம்ம டைனாக் சொன்ன அந்த ஒரு டெஸ்டினேஷனையும் போய் அடையறாங்க. அப்படி அடைந்த அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான பசுமையான காட்சி இருக்கு. அந்த பசுமையா இருக்கிற அந்த ஒரு இடத்துல எக்கச்சக்கமான வெள்ளி நிற பூக்களும் பூத்து குலுங்குது. இந்த ஒரு இடத்துக்கு டைனாக் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா 1921 காலகட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம டைனாக் ஒரு பொண்ணு பயங்கரமா காதலிச்சாப்ல. அப்படி காதலிச்ச அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள்னால அவங்க வீட்டுல சொல்ற மாப்பிள்ளைய கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. சோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம டைனாக்கும் அந்த ஒரு பொண்ணு தனியா சந்திச்சு பேச வேண்டிய கடைசி ஒரு தருணமும் வருது. அந்த ஒரு தருணத்தை அவங்க ரெண்டு பேரும் கடைசியா கழித்த இடமே இந்த ஒரு இடம் தானா. அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு டைம்ல டைனாக் நினைச்ச ஒரே ஒரு விஷயம் இதுதான், என்னோட லைஃப் கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு கூட கழிஞ்சிராதா அப்படின்றதான் அவன் ஏங்கி பாத்துட்டு இருந்தான். அந்த பொண்ணு கூட பேச்சு கொடுத்துட்டு இருந்தான். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த லவர் போதும், இன்னைக்கு இதோட போதும், நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போகுது. அந்த ஒரு டைம்ல டைனாக் அந்த பொண்ணு கேட்ட ஒரே ஒரு விஷயம் இதுதான், சப்போஸ் நம்மளால முடிஞ்சு அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல மறுபடியும் சந்திப்போம், அப்படி சந்திக்கிறப்ப நான் ஒரே ஒரு போக மட்டும் எடுத்து தலையில வச்ச ஒரே அதை நீ அக்செப்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த லவரான ஆனாவும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சரி கண்டிப்பா நம்ம சந்திப்போம்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். ஆனா அப்படி கிளம்பி போன அந்த ஒரு ஆனா பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம டைனாக்க சந்திக்கவே இல்ல. கடைசி நம்ம டைனாக் பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி 3906 காலகட்டத்துக்கு போய் அங்க ஒரு லவரான சைல்வியாவை சந்திச்சு அவளை கூப்பிட்டுட்டும் இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டான். சோ இந்த ஒரு இடத்துக்கு அவன் வந்த டைம்ல பாத்தீங்கன்னா 1921
அந்த ஒரு இடம் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு இடத்துக்கு போய் நம்ம செல்வியா கூட்டி அவ கூட உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேசுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பூவெடுத்து அந்த செல்வியோட தலையில வைக்கிறான். அப்படி வச்ச உடனே திடீர்னு ஒரு பயங்கரமான லைட்டிங் அவனோட தலையில வெட்டின மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு கிரியேட் ஆகுது. அந்த ஃபீல் வந்த உடனே பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் இருந்த ஒரு புத்துணர்ச்சி அவன் ஃபீல் பண்றான். அந்த ஒரு ஃபீலிங் வந்த உடனே அந்த செல்வியை வேண்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த விஷயம் வேறதும் கிடையாது, போதும் இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம், நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனே ஃபீல் பண்றான் இந்த செல்வியான்றது வேற யாரும் கிடையாது. 1921 கலகத்துல நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த ஆனா இருந்தா பாத்தீங்களா, அவதான் ரீஇன்கார்னேஷன் பண்ணி இந்த கலகத்துக்கு வந்திருக்கா. அவ கூட தான் நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத அவன் ஃபீல் பண்றான். அது தெரிஞ்ச உடனே நான் இன்னைக்கு தான் பயங்கர ஹாப்பியா ஃபீல் ஆறேன், இன்னைக்கு நான் போய் நிம்மதியா தூங்குவேன், என் வாழ்க்கையில நான் எதை எதிர்பார்த்துட்டு இருந்தா அது எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா போயிட்டு அன்னைக்கு நைட் தூங்குறான். அப்படி தூங்குற அந்த ஒரு டே தான் பாத்தீங்கன்னா கடைசி ஒரு வருஷத்துல இவன் தூங்கின ஒரே நாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தூங்கினாவே மறுபடியும் வேக்கப் பாரு. அப்படி வேக்கப் பாரு வருடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் 1921 வர்றான். அந்த ஒரு டைம்ல வேக்கப் பாரு இடம் ஹாஸ்பிட்டலா தான் இருக்கு. இது வரைக்கும் அவன் என்ன ஸ்டேஜ்ல இருந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ்ல இருந்திருக்கான். எஸ் அந்த ஒரு கோமா ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி 1906 காலகட்டத்துக்கு போய் இந்த எல்லா விஷயங்களையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். அதுதான் ஒரு டைரியில எழுதி அவரோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிட்டோம் போயிருக்காப்ல. ஏன்னா நீங்க சொல்ற நம்பர் மாதிரியா இருக்கு, இது பார்த்தா பக்கா ஃபிக்ஷனல் ஃபேண்டஸி ஸ்டோரி மாதிரி இருக்கடா, இதெல்லாம் சுத்த போய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இது உண்மை கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே வெளியிட்டு இருக்காங்க. அந்த புக்ல கிட்டத்தட்ட 400 pages இருக்கு. அதுல எக்கச்சக்கமான இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதுல சில இன்சிடென்ட் மட்டும் தான் நாங்க எடுத்து இதுல பேசியிருக்கோம். சோ இதை தவிர்த்து இன்னும் பல இன்சிடென்டா இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புக்கை படிக்கிற மூலமா தெரிஞ்சுக்கலாம். அது ஆன்லைன்ல சில வெப்சைட்ல ஃப்ரீயாவும் இருக்கு. சோ அதை படிக்க முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கதை உண்மையா இருக்குமா இல்ல பொய்யா இருக்குமா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காஸ் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மின்ட் மிஸ்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காஸ், பை பை.